இத்தனை பேரை வதம் பண்ணி என்ன பண்ண சம்பந்தினஸ்ததா, நான் பண்ண கொடுத்த சம்பந்திகள்லாம் வந்து நிக்கிறாளே, எப்படி நான் அவளை வதம் பண்ணுவேன்னு தெரியலையே. ஏ தான் ஹந்துமிச்சாமி குணோ துணோபி மதுசூதனாகா அப்பி த்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோஹோ கிம் நு மஹி கிருதே. அப்பி த்ரைலோக்கிய ராஜ்யா, இந்த நீ ஏதோ இப்ப என்ன சொல்ல போற, நீ நான் இந்த ராஜ்யத்தை ஒழுங்கா ஆண்டேனாலும் சொர்க்கம் கிடைக்கும் என்னாலும் சொல்ல போறேன், இவாளை அடிச்சு எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் பட்சத்துல எனக்கு அபி த்ரைலோக்கிய ராஜ்யம், எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், எனக்கு எந்த ராஜ்யமும் வேண்டாம், ஏவான் ஹந்தும் இச்சாமி, எனக்கு இவாளை வதம் பண்ணி ஹே மதுசூதனா, ஹே மதுசூதனா, நீ மதுவ சூதனம் இந்த இடத்துல கூட அப்படிதான் வியாக்கியான் மதுசூதனா அப்படின்னா மது முதலிய அறக்கறைகளை அடிச்சடிச்சு உனக்கு பழக்கம், அதனால என்ன யுத்தத்துல பிரேரணை பண்ற, வாஸ்தவத்துல என்னுடைய எண்ணமோ அப்படின்னு நான் யுத்தத்துல இப்ப பிரேரணை ஆல. அப்ப த்ரைலோக்கிய ராஜ்யம் திரிபுவனத்தினுடைய ராஜ்யத்தை கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். நிகத்த தாத்த ராஷ்டிரன்னா கா பிரீதி ராஜ்யார்த்தனா, இத்தனை பேரை வதம் பண்ணி அவாஸ் கஜானையில் இருக்கிற சொத்தெல்லாத்தையும் பிடுங்கி நான் வச்சுட்டு பாபமேவ, இது பாபமே தானே தவிர இது என்னைக்கும் புண்ணியத்தில் இது சேரவே சேராது. எல்லாம் இடக்கு முடக்கு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் இவன் சரியா புரிஞ்சுக்காம இருக்க போறான். பகவான் அதான் பேச போறான், பின்னாடி சொல்ல போறான், நீ ஒன்று குழம்பு இல்லை பேசு, குழம்பின்றே பேசாதது ரொம்ப மோசமாக இருக்கும்னு வரும். பின்னாடி கீதை ஆரம்பிக்கும் பொழுதே முதல் வார்த்தை தான் சொல்ல போறான், பண்டிதன் மாதிரி பேசினியே ஆனால் மனசு குழம்பு இருக்குங்கிறியே, குழப்பத்தில் இருக்கிறவன் எப்படி பேச முடியும், குழப்பத்தில் இருக்கிறவன் குழப்பத்தில் இல்லாதவன்கிட்ட போய் பேச வைக்கணும், எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லணும், இல்லாது குழப்பத்தை நிவர்த்திச்சுக்கணும், குழம்பின்றே டிசிஷன் எடுத்தேன்னு வச்சுக்கோ, அதை மாதிரி ஒரு கோளாறு எதுவும் கிடையாது. என்ன பண்ணுறதுனே உனக்கு தெரியல, ஏதோ தடறி நிற்கிற, அப்போ எதுவும் பேசாத, எதுவும் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்ல போகிறான் பகவான். இங்கே அதான் சொல்கிறான், இப்படி ஒரு பிரமையில போய் மாட்டின்னு இருக்கேப்பா, தஸ்மான் நார்கா வயம் ஹந்தும் தார்த்த ராஷ்டிரான் ஸ்வபாந்தவானே ஸ்வஜனம் ஹி கதம் கத்வாகா சுகினஹா ஷியாம மாதவே. ஹே ஷியாமா, ஹே மாதவா, ஸ்வஜனங்களை நான் எப்படி வதம் பண்ணுவேன், இது வந்து என்றைக்கும் இது வந்து சரி வராது, எந்த தர்மசாஸ்திரத்துலையும் இதுக்கு பிரமாணம் இல்லை ஸ்வஜனங்களை வதம் பண்ணுங்கிறதுக்கு. யத்யப்யேதேன பஸ்யாமி லோகோபகத சேதசகா குலக்ஷய கிருதம் தோஷம் மித்ரத்ரோக காச்ச பாதகம் குலக்ஷய கிருதம். அவன் போயாச்சுன்னா அவன் அவன் வம்சமே போயிடும், அவன் தாத்தா பிரேரன்னு இருந்த வம்சம் இருக்கே அந்த வம்சமே இல்லாமல் இல்லாதபடி போயிடும், குலக்ஷயம் ஆயிடும். எத்தனையோ ஸ்திரீகளுக்கு பர்த்தா போயிடுவா, எத்தனையோ எத்தனையோ அக்காக்களுக்கு தம்பி போயிடுவா, எத்தனையோ தங்கைகளுக்கு அண்ணா போயிடுவான், எத்தனையோ அம்மாக்களுக்கு புள்ள போயிடுவான், அதனால குலக்ஷயம் ஆயிடும் இந்த யுத்தத்தினால ஜாக்கிரதை. கதம் ஞேயம் மஸ்மாபிஹி பாபாதஸ்மாபின்ன வர்த்திதும் குலக்ஷய கிருதம் தோஷம் பிரபஸ்யன்னேயே. ஹே ஜனார்தனா, அபிஜனார்தனா, இந்த தோஷத்தை என்ன பண்ணும்படி நீ ஊக்குவிக்காதே, இதை நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன். கதம் ஏயம் அஸ்மாபிஹி, ஏயம் அஸ்மாபிஹி, இந்த யுத்தத்தினால என்னென்ன பலன்னா இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுனுட்டும் கூட நான் அந்த யுத்தத்தை எப்படி பண்ணுவேன். குலக்ஷய குலக்ஷயே பிரபஷ்யந்தி குல தர்மாக சனாதனாக தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் தர்மா அபிபத்வதாக. எப்பேற்பட்ட தர்மங்கள்லாம் நஷ்டமாக போயிடும், அவன் குடும்பத்தை அதுக்கப்புறம் பார்த்துக்கிறவா இருக்க மாட்டான், அப்புறம் அந்த குடும்பமே தெருவில் வந்து நிற்கும். இதெல்லாம் அவன் பண்ண அவன் சொல்கிற சாக்கு, அர்ஜுனன் சொல்கிற சாக்கு. முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விதத்தை பார்த்து பயந்துட்டான் பாவம், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவாத்தில் என்ன பண்ணுவா, அவாத்து மாமே என்ன பண்ணுவா, அவாத்து குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவா, இதெல்லாம் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, அதனால இங்கேன்னு எனக்கு ஓடினா போதணும். யுத்த காலத்தில் ஓடினா பேடின்னு சொல்ல போகிறாள் எங்கே போகிறான், அடுத்த அத்தியாயத்தில் பகவான் சொல்ல போகிறான். இது வந்து கிளைபியம்னு சொல்ல போகிறான், கிளைபியம்னா பேடித்தனம், கிளைபியா அப்படிங்கிற மகாவீரனுக்கு கிளைபியங்கிற பதம் வந்து ரோஷத்தை உண்டாக்குற பதம். ஆனாலும் அர்ஜுனன் சொல்ல போகிறான், பரவாயில்ல பரவாயில்ல, ஓடிட்டாலும் ஓடி விடுறேன், என்னை இதில் நிறுத்தாதே, நான் எங்கேயாவது போய் பிக்ஷை எடுத்தாலும் சாப்பிட்றேன், இங்கேயாவது பிக்ஷை எடுத்தா சாப்பிட்டு உட்காந்துருக்கேன், இதில் விட்டுடு. அதர்மா அபிவா கிருஷ்ணக பிரதுஷந்தி குலஸ்திரியா ஸ்திரீஷு துஷ்டாஷ்டுவாஷ்ணேயா ஜாயத்தே வர்ணசங்கரா. நல்ல வேலை இந்த அர்ஜுனன் இப்போ இல்லை, அவன் என்னெல்லாம் பயப்படுறானோ அவ்வளவும் பிரத்யக்ஷிக்கு அவன் சொல்கிறான், குலங்கள்லாம் கலந்துருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கல்யாணம் பண்ணிடுங்கிறான், ஜாயத்தே வர்ணசங்கரா, வந்துருமேன்னு பயப்படாமல் இருக்கான், வந்தாச்சுங்கும் போது எப்படி இருக்கும்,
அது ஏன் வர, அதில் என்ன பிரச்சனைனா இந்த குலங்களுக்குள்ளே ஏன் மாறக்கூடாதுன்னா அவளுடைய சுபாவம் வெவ்வேறு. அவன் சுபாவம் பிரவிற்த்தி, நம்ம சுபாவம் நிவிற்த்தி. நம்ம இருக்கிறது பாடம் படிப்பு சேவைன்னு, அவன் இருக்கிறது மேலே சம்பாத்தியம் ஃபாரின்னு. இது ரெண்டும் ஒன்று சேரவே சேராது. சேர்ந்துட்டா போல இருந்தாலும் கூட நம்ம அங்கேயே போய் உட்காண்டிருந்தாலும் அங்கேயும் போய் உட்காந்து ஆவணை ஆட்டம் எப்படி நடத்தலாம், இங்கே வந்து இந்த உற்சவம் எப்படி பண்ணலான்னு தோணுமே தவிர நம்மளால் அப்படி அதில் பிரவர்த்திக்க முடியாது. அதுக்கு உண்டான ரத்தமே தனி. வினாடி இதை சொல்ல போகிறான், சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டுவாங்கிற ஸ்லோகத்தில் பகவான் நான் வர்ணத்தை நான் தான் சிருஷ்டி பண்ணேன்னா என்ன அர்த்தம்னா, வர்ணம்னா ஸ்வபாவம்னு அர்த்தம். நம்ம ஸ்வபாவம் இருக்கே இது மாறவே மாறாது. இன்னைக்கும் தெருவோடு போறச்சே ஒரு இடத்துல சண்டைன்னா நம்ம ஆட்கள் அப்படியே யூடர்ன் போட்டு ஒரு சந்து வழியாக போயிடுவா. இதே வேற ஒருத்தன்னா அது என்ன சண்டைன்னு போய் பார்க்கணும்னு தோணும் அவனுக்கு, எப்படி அடிக்கிறான்னு பார்க்கணும். நம்ம ஆட்கள் பட்டுன்னு திருப்புவா வண்டியை, இதே கத்தராறு டீருடுவார், அடிக்கவே வேண்டாம். ரெண்டு பேர் கத்தினா போதும் நமக்கு. நம்ம ஆகாரம் அப்படிதான், நம்ம ஆகாரம் அப்படிதான் நம்மளை வச்சிருக்கு. அதை மாதிரி தௌஷ்டியத்தில் பழகாதேங்கிறதா நம்ம சொல்லிதானே நம்மளை கிண்டல் பண்ணுவார். நம்மளால மிலிட்டரிக்கு போக முடியுமா, ஒரு வாரம் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு நம்மளால மிலிட்டரியில. அதுக்கு உண்டான ஆகாரம் நமக்கு கிடையாது. அதுக்கு உண்டான ஆகாரம் க்ஷத்ரியனுக்கு உண்டு. அவன் மதுபானம் பண்ணணும், அவனுக்கு மதுபானம் தர்மம். முதல் நாள் ராத்திரி யுத்த காலத்தில் வந்து விழுந்து அடிச்சுண்டு ரண சிகிச்சை எடுத்துட்டவனுக்கு ராத்திரி முழுக்க உடம்பு வலி தெரியாமல் இருக்கணுமானா அதுக்கு மதுபானம் சோமபானம் அவன் பண்ணணும். அதுவும் அவனுக்கு தர்மம். அவனுக்கு மாம்சபக்ஷணம் உள்பட அதிகாரியாக இருக்கும் பட்சத்தில் அதிகாரமான தினங்கள்ல அவனுக்கும் உண்டு. லிமிட்டடாக யுத்த சமயத்தில் வில்ல பிடிச்சி நிறுத்தி அடிக்கணுமானா பருப்பு சாதம் வெத்த குழம்பு சாப்பிட்டு அடிக்க முடியுமாண்ணே, வெறும் இட்லி மிளகாப்படுத்திட்டு அடிக்க முடியுமாண்ணே, நிற்கவே முடியாது யுத்த காலத்தில். அதுக்கு உண்டான ஸ்டெமினா வேற, அவன் சுபாவம் வேற. அவன் ரட்சிக்கிறதுக்கு வந்தவன், நீ ரட்சிக்கப்பட வேண்டியவன். இது ரெண்டும் ஒன்றும் சேராது. அதுதான் அர்ஜுனன் பயப்படுறான். இது ஏன் அவனுக்கு இந்த கவலைன்னா, இப்போ இவ்வளவு புருஷால வதம் பண்ணியாச்சுன்னா யுவதிகளாக இருக்கிறவா எல்லாரும் விதவைகளாக போயிடுவா. விதவையாக அத்தனை பேர் இருந்தாளானா அவளுக்கு ஒரு நஸ்திரீஹி சுவாதந்திரம் அருகதின்னு மனு தர்மம். ஸ்திரீக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா தான் கதி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பர்த்தா தான் கதி, பர்த்தா போயாச்சுன்னா புள்ள தான் கதி. சுயமாக இருக்கக்கூடாதுன்னு என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. இந்த தர்மம் ஸ்திரீகளுக்கு இல்லை, புருஷாளுக்கு. அவளை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கு, அவளை வெளியில் விடாமல் காப்பாத்துன்னு சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி ரட்சிக்க வேண்டி இருக்கும் பொழுது புருஷால் எல்லாரும் கிரகத்தில் போயாச்சுன்னா அப்போ அவள் துணை இல்லாமல் இருக்க முடியாது. துணை தன்னுடைய குலத்திலேயே இன்னொரு துணை கிடைப்பனா தெரியாது. அப்போ வர்ணசங்கரம் ஏற்படும். ரெண்டு சுபாவம் மாறி மாறி சேரும்பொழுது என்னாகும், இவன் அவளை அந்த பக்கம் இழுப்பான், இவன் இந்த பக்கம் இழுப்பான், ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாகும். இதெல்லாம் வந்துருமே கிருஷ்ணா. இது போல கலந்துருத்தானா சங்கடமாச்சே கிருஷ்ணா. ஜாயத்தே வர்ணசங்கரகா சங்கரோ நரகா நரகாயைவ குலக்ஞானாம் குலஸ்ய ச பதந்தி பிதரோ ஹேஷாகாம் லிப்த பிண்டோ தக கிரியா. இவ்வளவு பசங்க இங்கே வந்திருக்கிறவாள்லாம் போயாச்சுன்னா இந்த வருஷம் ஸ்ராத்தம் வாத்தில் யார் பண்ணுவான்னு கேட்குறான். பார்த்து ஸ்ராத்தம் யார் பண்ணுவான் பாருங்க. இவன் கவலையுடைய எக்ஸ்டென்ட்டு, இவனுக்கு இதெல்லாம் விட்டுட்டு இவா என்ன ஆவாங்கிறது விட்டுட்டு அவாத்தில் என்ன பண்ணுவாங்கிறது விட்டுட்டு அவா பித்திருக்களுக்கெல்லாம் என்ன பிண்டம், இவன் இல்லைன்னா அவாத்தில் யார் பிண்டம், இன்னும் நல்ல வேலை யார் பால் வாங்குவா யார் காய்பிடி வாங்கினாலும் இவன் கவலைப்படாமல். இவன் இங்கே செத்து போயிட்டானா அவாத்தில் யார் காய்பிடி வாங்குறது யார் பால் வாங்குறது, இவா எல்லாரும் பாவம் போயிட்டாளானா அவாத்தில் எப்படி அடுப்பெரியும்னு இவன் இவன் இங்கேயிருந்து இந்த பயலுக்கு ஓடணும் போ. இது என்னமெல்லாம் சாக்கு இவன் தேடிண்டு லுப்த பிண்டோதக கிரியாக பிண்டம் அவள் பித்திருக்களுக்கெல்லாம் பிண்டம் கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டான். கிருஷ்ணன் சொல்லலாம், யாராவது கயாசிரத்தை கொடுத்துப்பா, நீ பேசாம இருடா, அவாத்து கவலை அவா கவலை, நீ எதுக்கு இதெல்லாம் கவலைப்படுறேன்னு பின்னாடி சொல்ல போறான். பதந்தி பிதரா, இவன் இவன் பின்ன கொடுக்கலனா பித்திருக்கள்லாம் விழுந்துருவா. அப்புறம் பித்ருலோகத்தில் அவ போய் இருட்டான ஒரு லோகத்தில் போய் வாசம் பண்ணுவா, அவ இருட்டுக்கு யாரும் வெளிச்சம் காட்டுவா, இதெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. சங்கரகா நரகாயைவ குலக்ஞானாம் குலசிச்ச, நிறைய குலமே அழிஞ்சு போயிடும், வம்சாவளியா வந்ததெல்லாம் போயிடும். துவைஷைஹி ரதைஹி குலக்ஞானாம் சர்வ சங்கரகாரகைஹி உற்சாத்தியந்தே ஜாதி தர்மாக குல தர்மாச்ச சாஸ்வதாக. ஜாதி தர்மங்கள்லாம் போயிடும், குல தர்மங்கள்லாம் நஷ்டமாயிடும். அப்புறம் அந்த ஜாதியில் எல்லாரும் இங்கே வந்து இறந்து போயிட்டா அப்படி ஒரு ஜாதியே இருக்காது. அதுக்கப்புறம் அப்புறம் அந்த ஜாதி தர்மங்கள்லாம் அவனே இஷ்டத்துக்கு எவனோத்தன் கிளப்புவான். அப்புறம் ஜாதியெல்லாம் மாறி போயிடுத்தானா நான் என்ன பண்ணுவேன் கிருஷ்ணா அப்படிங்கிற குல தர்மாச்ச சாஸ்வதாக. அப்போ அவளுக்கு குடும்ப சம்பிரதாயம்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் போயிடும். நடுவில் அப்பாவும் தாத்தாவும் போயாச்சுன்னா அப்புறம் பேரனுக்கு குல தர்மம் என்னன்னு தெரியாது, அவனே பண்ண ஆரம்பிப்பான், அதனால குல தர்மமும் போயிடும். அதனால அதெல்லாம் நினச்சேன் எனக்கு பயமாக இருக்குது. உச்சன்னா குல தர்மானாம் மனுஷியானாம் ஜனார்தன
நரகே நியத்தம் வாசகாகா பவபீதி அனுசுஷ்ருமே. அப்புறம் இவா எல்லாரும் என்னென்ன யுத்த காலத்துக்கே வந்து இவ்வளவு பெரிய தர்மத்தை விட்டுட்டதுனால நரகே நித்திய வாசகா, நரகத்துக்கு தான் இவன் போவானே தவிர இவன் வீர சொர்க்கத்துக்கு போக மாட்டான். அஹோ பதே மகா பாபம் கர்த்தும் வியவசிதா வயம் புஷா கதாமர. அஹோ பதே மகத் பாபம், என்னமோ கூட்டிட்டு வந்துட்டியே பெரிய தப்பு பண்ண போறேன் போல இருக்கே நம்மளுக்கு வயச்சரிய திடீர்னு ஆவேசம். அஹோ பத மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம், நல்ல வேலை பண்ணல, நல்ல வேலை பண்ணல, எப்பேற்பட்ட மகத் பாபம் பண்றான்னு இங்க வந்து நிக்கிறோம் தெரியறதா. யத்ராஜ்யம் சுக லோபேன ஹந்தும் ஸ்வஜனம் முத்தியதா ஹந்தும் ஸ்வஜனம், சொந்த அண்ணா தம்பிகளை வதம் பண்ணிட்டு எப்பேற்பட்ட பாபம் பண்றதுக்கு நான் துணிஞ்சிருந்தேன். எதி எதி மாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணியா தார்த்த ராஷ்டிரா ரணே ஹந்தியும் மே க்ஷேமதரம் பவேதி. கையில வச்சுருக்கிற அஷ்டசஸ்திரங்கள் எல்லாம் கீழே போட்டுடுறேன், கீழே போட்டுடா, எதிராளி நான் அடிச்சிருவான், அடிச்சா பரவாயில்ல, நான் அவனை வதம் பண்றதை விட அவன் என்ன வதம் பண்றது ஹந்தும் க்ஷேமதரம், அது அதை காட்டிலும் இது ரொம்ப வசந்தது. அதனால ஏவ முக்வா அர்ஜுனஹா சங்கே ரதோப்பியத உபாவிசதி. இது வரைக்கும் நின்றுட்டு பேசிட்டு இருந்தானோ, வேற வியாசர் எனக்கிட்டு சொல்றா இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தவன் அவன் அறியாம தம்னு உட்காண்டான். உபாவிசதி ரதத்துல உட்காண்டவன், விசிறிய சரசஞ்சாபம் கையில வச்சுட்டு இருந்த அம்பு வில்லு ரெண்டுத்தையும் கீழே போட்டவன், சோகசம் விக்ரமானசகாகா, சோகத்தினால ஆவரிக்கப்பட்ட மனசோடு கூட அர்ஜுனன் உக்காண்டான் அப்படின்றா. இது ஸ்ரீமத் மகாபாரதே கீதையில பிரதம அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். அடுத்த அத்தியாயத்துல 10 ஸ்லோகம் பார்த்துடலாம். அப்புறம் அடுத்த எப்ப சத்சங்கமா 12 ஸ்லோகத்துலேயும் ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். அர்ஜுன புலம்புறதெல்லாம் புலம்பி தீர்த்துட்டேன் இன்னையோட. இனி அடுத்த இதுல இருந்து அர்ஜுனன் புலம்பலே கிடையாது. நேர இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே அர்ஜுன, அவ்வளவு புலம்பியாச்சு, ஒரு வார்த்தை பேசுறானா பத்தியில அந்த சாரதி, ஒரு வார்த்தை கிடையாது வரைக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்போ அட்வைஸ் பண்ணணுமோ அப்போதான் பண்ணணும். எப்போ பண்ணணும்னா உங்கள்கிட்ட கேட்டால் பண்ணணும், உங்களை உட்கார வச்சு புலம்பிட்டு இருந்தா புலம்பின்னு தான் இருக்கணும். நீ அவன் புலம்பும் போதே அட்வைஸ் பண்ணியானா நீ சொல்கிறது உன் காதில் விழவே விடாது, முதல்ல அங்கேருந்து வருது நிற்கணும், அப்புறம்தான் இங்கேருந்து உள்ளே போகும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, இப்போ இவன் கொடுக்க போகிற பதில் இருக்கே இது சாஸ்திரம், இது கேட்கறதுக்கு என்ன ஹேத்துன்னா, யாருக்கு சிரவணம் பண்ணுமோ அவன் கேட்கணும், இதை சொன்னால் தேவலாம், இதை தெரிஞ்சவர் அங்கேன்னு வந்து நான் படிச்சுனுட்டேன் சொன்னால் தேவலாம், நான் படிச்சுனுட்டேன் சொன்னால் தேவலான்னு ஆற்றுல ரெண்டு வாட்டி கேட்டு பாருங்க. நீங்கள் இப்போ கீதை பிரதம அத்தியாயம் நல்ல தரவாக படிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆற்றுல யாரையாவது போய் பிரதம அத்தியாயம் சொல்லட்டுமானா முதல்ல கேள்வி எவ்வளோ நேரம் சொல்லுவேன், என்ன எவ்வளோ நேரம் சொல்லுவேன், நீ பாடு எழுதுன்னு போகாது. ஏன்னா ரிக்வஸ்ட் இங்கேருந்து போயிருக்கு, இங்கேருந்து போயிருந்ததுனால அவன் என்ன பண்ணுவான், எவ்வளவு நேரம்மா அங்கேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கேட்கணும் எவ்வளவு நேரம் சொல்லட்டும், முடிகிற வரைக்கும் சொல்லுங்க, எப்போ முடியுமோ அது வரைக்கும் சொல்லுங்க. பரீட்சை சொல்கிறா இல்லையா கதையை விஸ்தரா, வியாசாச்சாரியால் சுகாச்சாரியால் அங்கேருந்து வந்து நான் சொல்லட்டுமாப்பா நான் சொல்லட்டுமாப்பான்னு நேத்திக்கு ராஜ்யத்தில் இருந்த பரீட்சத்துக்கிட்ட கேட்டிருந்தா பரீட்சத்துக்கு கேட்டுருப்பானான்னு கதை. இன்னைக்கு அவன் வந்து உட்காண்டான், இன்னைக்கு அவன் வந்து கேட்டான், எனக்கு வந்து எச் ரோத்தவியம் அதோ ஜப்பியம் கர்த்தவியம் வான் விப்ரபோ, எனக்கு என்ன கேட்கணுமோ எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்கோ சொல்லுங்கோ சொல்லுங்கோன்னு உடனே சொன்னா அதுக்கு வேல்யூ இருக்கும். தத்வித்திஹி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தத் ஞானம் ஞானினா தத்துவதரிசினா. இதே கீதையில 4வது அத்தியாயம் குரு உபசதி எப்படி பண்ணணும், குருட்டுக்கு போய் எப்படி கேட்கணும், எப்படி நமஸ்காரம் பண்ணணும், எப்படி கேட்டா அவர் சொல்லுவார், இது எல்லாம் பகவானே சொல்ல போறான் விஸ்தாரமா. அதனால அர்ஜுனன் கிட்டே இருந்து அதை மாதிரி சிம்டம்ஸ் எதுவுமே வராததுனால கப்சிப்புன்னு இருக்கான் கிருஷ்ணன். ஆச்சாரியனா பேசவே இல்லை, நடுவில் அவன் ரொம்ப புலம்புறானேன்னு ஃப்ரெண்டா ரெண்டு வார்த்தை பேச போறான், ஃப்ரெண்டா பேசுறது வேற ஆச்சாரியனா பேசுறது வேற. இப்போ பகவான் அடுத்த அத்தியாயத்துல நடுவில் சும்மா ரெண்டு ஸ்லோகம் ஐ போட அப்படின்னு சும்மா சொல்றது மாதிரி சொல்ல போறானே தவிர யதார்த்தமான உபதேசம் ஆரம்பிக்கல. அடுத்த அத்தியாயம் ஆரம்பம், சஞ்சயோவாச்சன் தம் ததா கிருபையா விஷ்ணு அக்ஷு பூர்ணாக்குலேக்ஷண விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹா. ரொம்ப அழறான் பாவம், காதுபட அழறான், சார் எந்தியா சொல்லலைன்னா நாளைக்கு என்னடா சும்மா இருந்தியே நீ ஃப்ரெண்டான்னு விடுவான், அதனால என்னத்தையா சொல்லி வைப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச
குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமேகே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டம் அஸ்வர்க்யம் நகீர்த்திகரம் அர்ஜுனாகாம். குதஸ்துவா கஷ்மலமிதம், கஷ்மலம்னா அழுக்கு. இந்த உங்க ஹிருதயத்துக்கு வந்த இந்த அழுக்கு குதஸ்துவா கஷ்மலமிதம், எங்கேருந்து வந்தது இந்த அழுக்கு? உங்க அப்பாட்டேருந்து வந்ததா இல்லை உங்க அண்ணாட்டேருந்து வந்ததா? எல்லாம் பவித்திரமானவா உங்க ஹாத்துல? எங்கேருந்து இப்படி ஒரு குணம் உனக்கு வந்ததுப்பா? விஷமே சமுபஸ்திதம், விஷமேத்ததுன்னா இது வந்து நல்லதுக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கும். நீ பண்ற கருணை இருக்கே, இந்த கருணைக்கு அவன் பாத்திரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கும். விஷமே சமுபஸ்திதம் அனார்ய துஷ்டம், இது வந்து ஆரியன் பண்ணக்கூடிய வேலை இல்லை. ஆரியா அப்படின்னா கல்ச்சர்டு மேன் அர்த்தம், வாழ தெரிஞ்சவன் அர்த்தம், ப்ராசஸ்டு ப்ராசஸ்டு ஹியூமன் பீயிங் அர்த்தம். பொதுவாக ஹியூமன் பீயிங்ஸை சாஸ்திரத்தில் ரெண்டா பிரிப்போம், பிராகிருத புருஷன் சம்ஸ்கிருத புருஷன் ரெண்டா பிரிப்போம். பிராகிருத புருஷன்னா பிடிச்சதை பண்ணுறவன், சம்ஸ்கிருத புருஷன்னா கரெக்டானதை பண்ணுறவன். இது ரெண்டும் ஒன்று போகணும் அவசியம் இல்லை, அங்கே தான் ஒரு பஞ்சே இருக்கு. பிடிச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. லீவுனா 10 மணிக்கு எழுந்துட்டா சௌக்கியமாக தான் இருக்கும், 8 மணிக்கு எழுந்துட்டா சௌக்கியமாக தான் இருக்கும். அது இல்லைன்னு யாரும் சொல்லலை, கரெக்டா சாஸ்திரம் இதை உத்தேசிச்சுதா? மதையோ எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வானரா அப்படின்னு எடுத்து சம்ஸ்கிருதத்தில் ஒரு ப்ராவர்பு, மதையோ எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வானரா, சாஸ்திராணி எத்திர கச்சந்தி தத்திர கச்சந்தி வை நராகா. சாஸ்திரம் எப்படி ஒரு போக்கு காமிச்சதோ, சூரியோதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் அப்படின்னா எக்ஸப்ட் சண்டேனா எழுதியிருக்காவா? இப்படி எழுதலையே, எக்ஸப்ஷனே கொடுக்கல. ஆக என்னைக்கு இருந்தாலும் சூரியோதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம், அப்புறம் குளிச்சாதான் ஆகாரம், இதுக்கெல்லாம் எக்ஸப்ஷனே கிடையாது. குளிச்சுட்டு அப்புறம் தேவதைகளுக்கெல்லாம் பூஜை ஆகி, எது முடியுமோ முடியலையோ அப்பப்போ சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன், பூஜையெல்லாம் ஆகி அப்புறம் தான் பச்சை தண்ணி குடிப்பான். அப்படி நியமமாக இருந்தால், அதுவும் மந்திர ஜபம்லாம் எடுத்துகிட்டு இருந்தால், ஜபம் ஆனதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஆகாரம் பண்ணிப்பாள். ஏன்னா பூஜைங்கிறது மாத்தியானிகம் ஆனது தான், பூஜை இப்போ நம்ம சௌகரியத்துக்காக காத்தால வச்சுன்னு விடுறோம். மாத்தியானிக ஸ்நானமாகி மாத்தியானிகமாகி பிரம்மயக்கியம் பண்ணிட்டு தான் பூஜை, அப்புறம் வைஷோதயம், அப்புறம் ஆகாரம். 1:30-2 மணிக்கு ஆகாரம் எடுத்துக்கிறதுக்குள்ளே இவ்வாறு நிலமே விடுங்க, இவாத்து மாமி நிலமை. அதுக்கப்புறம் அவள் ஆகாரம் எடுத்துட்டு பசி இருந்தா, அதுக்கப்புறம் பசின்னு ஒன்று இருந்தால் ஆகாரம் எடுத்து, அதுதான் நமக்கு சம்பிரதாயம். இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணால் தாறுமாறாக போயிடும். இன்றைக்கி ஒரு சிஸ்டம்குள்ளே போயிட்டோம் நம்ம, இப்போ நாளையிலேருந்து அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா தாறுமாறாயிடும். எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும். திடீர்னு ஒன்று ஆரம்பித்தோம்னா அது திடீர்னு விழுந்துடும், அப்படியே 2 நாள் நிற்கும் அது, அப்புறம் தடால்னு விழுந்துடும் அது கீழே. அதனால்தான் எதுவுமே ப்ராசஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உள்ளே போகணும், ஜீர்ணிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ தான் அது உள்ளே போகும். குதஸ்துவா கஷ்மலமிதம், எங்கேருந்து இந்த அழுக்கு வந்தது? கிளைபியம் மாஸ்மக மகாபார்த்த, கிளைபியம் தான் சொன்னேன், கிளைபியம் அப்படிங்கிறது பேடித்தான். நபும்சகம் இருக்கே, ஸ்திரீயும் புருஷனும் இல்லாமல் ஒன்று, அதனுடைய தன்மை இருக்கேப்பா உங்ககிட்ட கேட்டுட்டான். இது இப்படி சொன்னால் சத்ரியாலாம் வாழ உருகின்னு கிளம்பிடுவான். ஆனால் இந்த இடத்துல அதனால தான் தைரியமாக சொன்னேன், ஆச்சாரியனாக பேசலை ஃப்ரெண்டாக பேசுகிறான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி பேசிப்பாருன்னா, கிறுக்குத்தனமாக பேசுகிற அப்படின்னு விடுவான் ஃப்ரெண்ட்ஸே. ராஜாட்டை போய் அப்படி பேச முடியுமா? அவன் வந்து ராஜா, அவன் இப்போ அவன் அண்ணா பட்டம் கட்டின்றாரானா அவன் ராஜாவாக உட்கார போகிறான் கூட. அவன்கிட்ட போய் கிளைபியம்னு பகவான் சொல்கிறான்னு நான் ஸ்நேக தர்மத்தில் பேசுகிறான். சுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியக்தோத்திஷ்ட பரந்தபா, ஹிருதய தௌர்பல்யம், உன் ஹிருதயத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தௌர்பல்யத்தை விட்டுட்டு எழுந்துரு, தைரியமாக எழுந்து யுத்தம் பண்ணுட்டான். உடனே அர்ஜுனன் சொன்னான், கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணம் ச மதுசூதனா இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்கான் மதிசூதனா. இவர்கள் எல்லாரையும் அடிக்கணும்னாலே என்னால் அடிக்க முடியாது, அப்படி இருக்கும்பொழுது இவன் எல்லாரும் பூஜைக்கு அருகதை உள்ளவா? ஏன்னா என் ஆச்சாரியன் என் பூஜைக்கு அருகதை உள்ளவர், என் தாத்தா என் பூஜைக்கு அருகதை உள்ளவர், என்னுடைய அண்ணாக்கள்லாம் இருக்கா அவள் எல்லாருக்கும் நான் பூஜை பண்ணலாம். பூஜார்ஹானி, பூஜைக்கு அருகதை உள்ளவாளை போய் நான் எங்கேருந்து போய் வதம் பண்ணுறதுங்கிறது கதம் பீஷ்மமகம், எப்படி நான் அந்த பீஷ்மனை அடிப்பேன், எப்படி நான் அந்த துரோணனை அடிப்பேன்? இந்த இதுதான் கேள்வி. பின்னாடி பகவான் இந்த கேள்வியை பிடிச்சிட்டு தான் கீதையை பதில் சொல்ல போகிறான். குருநகத்வானு மகானுபாவான் சிரயோ போக்தும் பைக்ஷமபீகலோகே ஹத்வார்த்தகாமாஸ்து குரு நிகைவ புஞ்சீவபோகான் ருதிரப்ரதிக்தானே. குரு அண்ணா, அதே திரும்ப திரும்ப நான் சொல்கிறேனே தவிர விஷயம் அதே தான். எப்படி இந்த குரு அண்ணா தம்பிகள், அண்ணா தம்பி பசங்க, பெரியப்பா பசங்க, இவா ரத்தத்தில் தோச்ச ராஜ்யத்தை நான் எப்படி ஆளுவேன்? ருதிரப்ரதிக்தான், அவா ரத்தத்தில் தோச்சது அந்த ராஜ்யம், அது எனக்கு வேண்டவே வேண்டாம். நைச்சத் சைததி வித்மஹா
கதரன்னோ கரிய கரீயா எத்வா ஜயேம எதிவானோ ஜயேயூ. இப்படி ஒரு ஜெயம் வரத்துக்கு எனக்கு ஜெயம் வராமல் இருந்தாலே தேவை, இப்படியாவது எனக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. கார்பண்ய தோஷ ஹத பிரபாவகா பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக யஸ்ரேயா ஸ்வான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் த்வாம் பிரபன்னம். இது வரைக்கும் அர்ஜுனன் புலம்பினது, இப்போ மொள்ள புலம்பி 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 ஆச்சு. இவன் இப்படியே புலம்பின்னு இருந்தால் அவன் பேச மாட்டான்னு அர்ஜுனன் ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணிட்டான். கார்பண்ய தோஷ ஹதஸ்வபாவா, கார்பண்யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரெக்டாக்கும்னு நினச்சின்னு தப்பை பண்ணுறதுக்கு பேர் கார்பண்யம்னு பேர். நான் வந்து ஏதோ கரெக்டாக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் அர்ஜுனன் அர்ஜுன பாத கிருஷ்ணன் சொல்ல போகிறான். இப்போ சொன்னான் இல்லையா, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பிக்ஷை வாங்கிட்டு போயிடுறேன், ராஜ்யத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டோட போயிடுறேங்கிறான் கிருஷ்ணன். அர்ஜுனன்கிட்ட சொன்னான் கிருஷ்ணன், நீ பிக்ஷை எடுப்ப, எப்படி எடுப்ப தெரியுமான்னா, எப்படி எடுப்ப தெரியுமா நீ பிக்ஷை, முதல் ஆத்துக்கு போவேன் பிக்ஷை கேட்பேன் போட மாட்டான், ஒரு தடவை நிற்பேன் ரெண்டு தடவை நிற்பேன் மூணாவது தடவை கத்தி எடுப்பேன் போடுறேளா போடலையாம்பு. அதுதான் நீ பிக்ஷை வாங்குற சுபாவம், நாங்கள்லாம் பிக்ஷை வாங்கினா மாதிரி இந்த ஆள் அடுத்தான் சத்திரியன் இல்லையா நீ, உனக்கு இப்படியே வாழை எடுத்து எடுத்து பழக்கம், ஏதாவதுன்னா கையை வாங்கி வாங்கி பழக்கம், இன்னும் பத்து நிமிஷமாக நிற்கிறேன் அப்படிம்ப, இந்த கோரோகணம் மாத்திரம் கோ அவரோகணம் மாத்திரம் நின்றுட்டு அடுத்த ஆத்துக்கு போகிறேன், அந்த ஆத்துலேயும் இல்லையா நமக்கு பாக்கியம் இல்லை அப்படின்லாம் வரமாட்டேன். நம்ம பிராண்ட தர்மம் என்ன, சிலோன்சவருத்தியா பரிதுஷ்ட மானசகான்னு, சிலம் உஞ்சவருத்தின்னு, சிலவருத்தி உஞ்சவருத்தின்னு ரெண்டாக பிரித்து, உஞ்சவருத்திங்கிறது இங்கேயும் திருவோடு போய் வாங்கிட்டு வருது, இது இதை விட வசந்த விருத்தி ஒன்று சொல்லியிருக்கான். நெல்லெல்லாம் புடைக்கிறாளே, நெல் புடைக்கிற இடத்துக்கு போயிடுவா பிராமணா, நெல்லெல்லாம் புடச்சி போனதுக்கப்புறம் காற்றுல விழுந்திருக்கும் நிறையா, அதை பொறுக்கின்னு வருவா. இப்படியே தெருவோட உஞ்சவர்த்தின்னு வந்துட்டா என்னதான் ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு நாளைக்கு நல்லாயிருக்கும், டெய்லி வந்தால் அந்த மாமிக்கு தோணும் இப்படியே வராரே அப்படின்னு தோணி போயிடும். யாருக்காவது அது மாதிரி தோணி போயிட போகிறதே, நம்மளை பார்த்து யாருக்காவது இவன் வந்துட்டானேன்னு தோணி போயிட போகிறதேன்னு பயமா, அதனால அந்த விருத்தியை கூட எடுத்துக்காமல் சில பிராமணா இருந்திருக்கா வைராக்கிய சம்பன்னர்கள். அன்னைக்கு இல்லைன்னா நீ இல்லை, பகவானுடைய சங்கல்பம் இன்றைக்கி நமக்கு கிடையாது அப்படின்னு இருப்பாளே தவிர அவன் அதுக்கு மேலே பேச மாட்டான், இது பிராமண தர்மம். ஆனால் அர்ஜுனன் அப்படி பிக்ஷை வாங்க மாட்டான், அதனால் அவன் சொல்கிறான் கார்பண்ய தோஷ ஹத ஸ்வபாவா, இது வரைக்கும் நான் புலம்பினேன். முதல்ல இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இருக்காளே அவள்கிட்ட போய் கொஞ்சம் பேசினா அவள் சொல்கிறா ஒரு ஒரு சிட்டிங் ரெண்டு சிட்டிங் மூணு சிட்டிங்னு கூப்பிட்றா பார்த்துருக்களா, அதில் முதல் நாலு சிட்டிங் அவள் பேசவே மாட்டேங்கிறா. அவள் என்ன சொல்கிறா, அவனை பேச விட்டாலே பாதி வியாதி சேர்ந்து போயிடும் சாருங்கிறான், அவனை பேச விட்டாலே போதுமா. இந்த சைக்காலஜி முதல் முதல்ல யார் கண்டுபிடிச்சது பார்த்தீங்களா, அவனை பேச விட்டா போதும் பாதி இறங்கிடும் முதல்ல. இவன் கூட 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 சேர்ந்து பேசுறதெல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியா, அவன் பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட், அவனுக்கு தெரியாததுக்கே கிடையாது. ஜெகத்கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு எல்லா வித்தியக்கும் ஆதாரம் அவன் தான், அதனால அவன் சைக்காலஜிக்கு அவன் தான் ஆதாரம். இவனை முதல்ல ஒரு 50 ஸ்லோகம் பேச விடு, கிட்ட கிட்ட கிட்டனு பேசட்டும், அப்புறம் அவனே வருவான். வந்துட்டான் பதிலா அடுத்த அத்தியாயம் வந்தாச்சு, உடனே அவனை பார்த்து சொல்லுவான் கிருஷ்ணன் நான் பேசினே இருக்கேன் நீ பேசவே மாட்டேங்கிறியே, நீ பேச நீ ஒரு வார்த்தை திறக்கலை நீ வாய பேச, அதுக்கும் பேசாமல் இருக்கான். ஓஹோ இன்னும் நான் கேட்கவே இல்லை, நான் எங்கே உங்ககிட்ட கேட்டேன், நான் பேசிட்டு மட்டும்தான் இருக்கேன், அதனால நீயும் சும்மா எழுந்துரு யுத்தம் பண்ண என்னது இதுன்னு விட்ட, வாஸ்தவத்தில் என்னை நண்பனாக பார்த்து பேசாம கிருஷ்ணா என்னை உன் சிஷ்யனாக வச்சுட்டு பேசேன், எனக்கு உபதேசம் பண்ணேன், கையில் நீ கிடச்சிட்டும் உன் சந்நிதிக்கு வந்துட்டும் கவலைப்படலாமா ஒருத்தர், அதுக்கப்புறம் கிளேசம் இருக்கலாமா, அந்த கிளேசத்தை எடுத்துவிடேன். இப்படி கேட்டால் உடனே நம்ம எல்லாரும் பகவான் நம்முடைய கிளேசத்தை எடுக்கிறதுக்கு என்ன மெத்தட் வச்சுட்டு இருக்கார் நினச்சிட்டு இருக்கோம், இப்படி கையை காட்டுவார் எல்லா கவலையும் போயிடும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. பாடம் படித்து தான் வரணும், உட்காரணும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் உணரணும், இதுதான் மெத்தட். இதெல்லாம் ஒரு சில மிஸ்டரி நான் பிரேக் பண்ணேனானா சில பேருக்கு மனசு வருத்தமாக இருக்கும், அது வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. இப்படியே கையை வச்சு குருவும் எடுக்க மாட்டார் தெய்வமும் எடுக்காது, குருவிட்டுக்கு போனால் பாடம் படிக்கணும் உட்காந்து படிக்கணும். இந்த கையை காட்டுறது ஆசீர்வாதம் பண்ணுறதுங்கிறது பாடம் வரத்துக்கு மேதை வரத்துக்கு அனுகிரகமே தவிர பாடத்தை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது, இப்படியே வந்துடும். இதெல்லாம் எக்ஸாஜுரேஷன், சாஸ்திரத்தில் எக்ஸாஜுரேட் பண்ணுவாள், குரு பார்த்தாலே வந்துடும் குருவிட்ட கிட்ட போனாலே வந்துடும் அப்படிங்கிறதா, நீ போகணுங்கிறதுக்காக அவரோனை பார்க்கணுங்கிறதுக்காக. நம்ம சம்பிரதாயம் முழுக்க உபனிஷத் தசோபனிஷத்தை எடுங்கோ,
இந்த ரிஷி கேட்டார், அந்த ரிஷி கொடுத்தார். பரீட்சத்தை கேட்டான், சுகர் கொடுத்தார். வால்மீகி கேட்டார், நாரதர் கொடுத்தார். எதை எடுத்தாலும் கேள்வி பாடம் பதில். கையை காமிச்சார் போயிடுத்துங்கிறது உனக்கு கிடையவே கிடையாது. என்றைக்கும் அப்படி ஒன்று கிடையாது. அப்படி ஒரு மிஸ்டரி மைண்டில் இருந்ததானா அது ரிசால்வ் ஆகிடணுங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அர்ஜுனனுக்கு வந்த கிளேசத்தை பகவான் அப்படி கையை காமிச்சு நீக்க எவ்வளோ நேரம் ஆக போகிறது? இப்போ ஒரு 50 ஸ்லோகம் போயிடுத்து, மீது 670 ஸ்லோகம் பேச போகிறான் அர்ஜுனனுடைய சோகம் போகிறதுக்கு. அப்போ இது என்ன அர்த்தம்னா, படித்து தான் வரணும்னு அர்த்தம். படிக்கணும், பாடம் படிக்கணும், உட்காந்து படிக்கணும். நியமமாக குழந்தைகள மாதிரி நோட்ஸ் எடுத்துன்னு படிக்கணும், இல்லைன்னா கேட்டது காத்தோடு போயிடும். அதை வச்சுட்டு சூக்ஷ்மமான அர்த்தங்களெல்லாம் அர்த்தம் பண்ணி மனசில் வாங்கிட்டு பதார்த்தம் படிக்கணும், உள்ளே வாங்கிக்கணும். அப்புறம் யாராவது கேட்டால் பதில் சொல்கிற அளவு கிளாரிட்டி வரணும். போய் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கே நாளைக்கு அந்த ஸ்லோகத்தை பார்த்தா நினைவு வரணும், இதுக்கு இது அர்த்தம், இதுக்கு இன்னும் அன்வயம் அப்படின்னு ஒரு அளவுக்கு. ரொம்ப பாண்டித்யம் வேண்டாம், ஓரளவுக்கு அது என்ன கன்வே பண்ணுறதுங்கிற அளவுக்கு புரிஞ்சணும். அப்படி புரிஞ்சாதான் பாராயணம் பண்ணுறதே ரசமாக இருக்கும். இல்லைன்னா பாராயணம் பண்ணும்போது எதுவுமே புரியாமல் கிடுகிடுகிடுகிடுன்னு ஓடும்போது அது அர்த்தத்தை நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணாது. அர்த்தத்தை புரிஞ்சு உள்ளே வாங்கி படிச்சுட்டோமானா அடுத்த தடவை பாராயணம் பண்ணுறதே இந்த சப்ஜெக்ட் ஓடுறதுன்னு அட்லீஸ்ட் நமக்கு புரியும். சன்னியாச தர்மம் சொல்கிறான், கர்மயோகம் வருதுங்க அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஓரளவுக்கு புரியும். அதுக்கு அடுத்த ரேஞ்சில் ஸ்லோகம் ஸ்லோகமாக புரிஞ்சிடும். இதில் இது வரைக்கும் இந்த ஸ்லோகம், இதுலேருந்து இந்த விஷயம், அப்படி இந்த அத்தியாயம் அத்தியாயமாக புரியும். அப்படி கீதையில் தரோவணும் ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா வாழ்க்கை? கிட்ட நெருங்க முடியாது. கவலையோ துவேஷமோ கஷ்டமோ கிட்ட நெருங்க முடியாது. ஒன்று வராது கிட்டக்க, எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிடும் கீதை. இப்போ ஏற்பட்ட பவர்ஃபுல் வெப்பன் இந்த கீதை. அதுதான் பகவான் அர்ஜுனனுக்கு சொல்கிறதுக்கு காத்துன்னு நிற்கிறான். இன்னும் அங்கேருந்து கேள்வி வரலேன்னு பெசாமல் இருந்த உடனே இவன் கண்டுபிடிச்சிட்டான் அர்ஜுனை, கேட்டுட்டான். சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உன்னை பிரபத்தி பண்ணுறேன், சரணாகதி பண்ணுறேன். சரணாகதி பண்ணுறதுன்னா என்ன? சர்வஸ்வம் நீ தான், இனி நான் ஒன்று கிடையாது. இதுதான் சரணாகதி. இது எத்தனை தடவை பண்ணுறது? ஒரு தடவை தான். ஒரு தடவை வாழ்க்கையில் சரணாகதிங்கிறது என்ன? ஒருத்தர் சொன்னார், ஒருத்தருக்கு கவலையாக இருக்குதுன்னா ரொம்ப ஒருத்தர் சொன்னார் சரணாகதி பண்ணுமா சரியாக போயிடும். அதெல்லாம் 4-5 வாட்டி பண்ணியாச்சு சார், 4 வாட்டி பண்ணியா சரணாகதி, ஒன்றும் சரிப்பட்டு வர வரல, இன்னும் சரியாக வரல, 4வது வாட்டி பண்ணி யூஸ் இல்லை. அது இப்படி 4 வாட்டி பண்ணுறது சார சர்வஸ்வம் நீங்கள் தான் விடுறதுக்கு ஒரு தடவைனா முடியும், அதுக்கப்புறம் அது இல்லைன்னு ஆனால் தான் திருப்பி விட முடியும். சர்வமும் கிருஷ்ணா நீ தான், என் மனசு இப்படி ஒரு நிலைமையில் இருக்குது, நீ என்னை எப்படி வைக்கிறியோவே அப்படின்னு. அதுதானே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த சரணாகதிக்கு ஒரு தனியான கௌரவம். சரணாகதி சாஸ்திரத்தை தான் சுவாமி பெரிவாச்சாமியில் வியாக்கியானம் முழுக்க சரணாகதி 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 சரணாகதின்னு கொண்டாடின காரணம், அப்படி பகவான்கிட்ட கொண்டு தன்னை ஒப்பட சொன்னோம். நீ எப்படி வைக்கிறியோ வை, ஏன்னா நானே ஏதாவது அதுக்கு பிசுக்கு உன்னை கேட்டுட்டேனானா சரியாக வரமாட்டேங்கிறது. எங்கள் குருநாதர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார், இந்த டொனேஷன் வாங்குறதுக்குன்னு சில பேர் வருவா, நல்ல தனிக்கன் கிட்டே வந்துட்டானானா, தனிக்கன் உள்ளே போய் பணம் எடுத்துன்னு வரத்துக்குள்ளே அவன் அவசர அவசரமாக 101 ரிசிப்டை எழுதுவான். இவர் 10,000 எடுத்துனார் பேருக்கார் உள்ள, அவன் ரிசீதில் 101 எழுதி கொடுப்பான் கையில். நீ என்ன பண்ணுறது? மீதி உள்ளே வச்சுட்டு 100 கொடுத்துட்டு அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். இதுதான் நாம் பண்ணுற பிரார்த்தனை. அவன் பெரிய சொத்தான சத்சங்கத்தையும் குரு சரணத்தையும் சாஸ்திர படனத்தையும் கொடுக்குறேங்கும் பொழுது எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தா தேவையில்லை, இந்தா வச்சுக்கோ. அப்புறம் வா, இந்த ப்ரமோஷனை இன்றைக்கி உனக்கு அனித்தியம்னு தோன்றதோ அன்றைக்கி வா, இன்றைக்கி வா அப்படின்னு அனுப்பிச்சிருவான். அதனால் இது என்னென்னா ரொம்ப வசந்த பிரார்த்தனை. ஒன்று என்னென்னா, கிருஷ்ணா நான் எப்படி இருந்தால் எனக்கு க்ஷேமமோ அப்படி வை, அப்படி விடணும் அவர்கிட்ட. இதை குடு அத்தை குடுன்னுட்டியோ சபரி கேட்டால் இல்லையா மதங்கரட்டக, எனக்கு எது சிரேயஸோ அதை நீ எனக்கு பண்ணு அப்படின்னு கொண்டு போய் கொடுத்துடணும். அப்படி இல்லை கேட்க போகிறேன்னா கரெக்டாக கேட்க தெரியணும். காமாதீன் நான் அந்தரான் மத் சகஜ ரிபுவரான் தேவி நிர்மூல்ய வேகாத், எனக்கே உண்டான காம குரோதாதிகள் எல்லாத்தையும் என் இடத்துலேருந்து எடுத்துரு. எனக்கு வேணுமானா என்ன வேணும்னு தெரியுமான்னு, என்ன கேட்கணும் ஈஸ்வரன்ட்ட போனால் என்ன கேட்கணும்னா, கர்மஸ்வான் மோச்சிதேஷு ஸ்திரதர திஷணாம் தேகதார்டியம் ததர்த்தம், எனக்கு உண்டான கர்மா பண்ணுறதுக்கு திருடமான ஆயுசு வேணும். உடம்பு சௌக்கியமில்லைனா கர்மா பண்ண முடியாது. அதான் தேகதார்டியம் ததர்த்தம், அல்பாயுசில் மரணம் வந்துருத்தானா கர்மா பண்ண முடியாது. தீர்க்கம் ச ஆயுர் யசஸ்ச திரிபுவன விதித்தம் பாபமார்காத் விரக்தி, ஒரு நாளைக்கு கூட அனுஷ்டானம் பண்ணாமல் விட்டுடலாமாங்கிற எண்ணமே வரக்கூடாது எனக்கு. பாப மார்க்காத் விரக்தி,
எப்பொழுதும் சத் சங்கம் சத் கதாயாக ஸ்ரவணம் அபி சதா தேவி தத்வா கிருபாப்தே வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயிதே சத்வரம் தேகி மஹ்யம் நூறு ஸ்தோத்திரம். இதுக்கு கமலஜ தயிதாஷ்டகம்னு பேர். இதுதான் சார சர்வஸ்வமாக இருக்கிற ஒரு ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்திலே எல்லாம் வந்துருத்து பாரு. கர்மா பண்ணுறதுக்கு நம்பிக்கையை கொடு. தேவ ஆச்சாரிய துஜாதுஷ் அபி மனு நிவகே தாவகீனேன் நிதாந்தம். என் பெரியவா, என் தாத்தா, எங்கள் அப்பா என்னை கூட்டு உபதேசம் பண்ணா அதில் எல்லாத்துலேயும் எனக்கு சத்திய புத்தியை கொடு. என் நல்லது தான் சொல்கிறாவான்னு எனக்கு புரியவை முதல்ல. அவளை பார்த்தா எனக்கு விரோதின்னு தோண வைக்காத. இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு வரணும். இல்லை இதெல்லாம் எனக்கு கேட்க தெரியாதுன்னா நேரட்டாக அவர்கிட்ட விட்டுணும். இந்த ரெண்டு கட்டாலாம் போய் மாட்டிக்கக்கூடாது. இதை கொடு அதை கொடுன்னு. அதனால் அர்ஜுன் என்ன பண்ணிட்டான்னா, எனக்கு தெரியல கார்பண்ய தோஷம், எனக்கு ஒன்றுமே புரியல, நீ பார்த்துக்கோ. சாதிமாம் துவாம் பிரபன்னம் நகி பிரபஸ்யாகாமி மமாபனுத்யாதி. எனக்கு பாதை தெரியல, பாதையே தெரியல. எப்போதுமே கண்ணே சரியாக தெரியாதவன் கிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிக்கிறது போல எனக்கு இன்னும் சித்தமே சுவாதீனமாக இல்லாத பொழுது ராஜ்யத்தை விட்டுடுறேங்கிறேன், அப்புறம் பிச்சை எடுக்கிறேங்கிறேன், அப்புறம் இப்படி வரேங்கிறேன், என்னத்தையுமோ இப்படி அப்படியும் போட்டு பேசிகிட்டு இருக்கேன். அவாப்பிய பூமான் எல்லாத்தையும் சார சர்வஸ்வம் கிருஷ்ணா உன்னிடத்துல நான் விட்டுட்டேன். இனிமே எது எனக்கு ஸ்ரேயஸோ அதை நீ எனக்கு பண்ணு. சஞ்சய் உவாச ஏவ முக்த்வா ஹிருஷிகேசம் குடாகேசே குடாகேசா பரந்தபாக நயோத்ய இதி கோவிந்த முக்த்வா தூஷ்ணிம் பபூவகேக தமுவாச ஹிருஷிகேசா பிரகசன்னிவ பாரதேக சேனயோகோ உபயோர் மத்தியே விஷீதந்தம் இவம் வச்சா. விஷீதந்தம் இதம் வச்சா ஏவ முக்துவா ஹிருஷிகேசா. அங்கே போட்ட ஹிருஷிகேச பதத்தை திருப்பி இங்கே ஒரு தடவை போடுறார். உள்ளே போய் கிருஷ்ணன் கலக்கின கலக்கும் கிளீனாக வந்து நிற்கிறதுன்னு அர்த்தம். வேலையை பண்ணிட்டான்னு அர்த்தம். கலங்கியாச்சு. இனிமேல் என்னண்ணா ஹிருஷிகேசா, இப்போ என்னென்னா குடா கேசா பரந்தபா. பரந்தபனாக இருக்கக்கூடிய ஜெகநாதனான கிருஷ்ணன் அர்ஜுன இடத்துல பேச தொடங்கினான். நான் யோத்ஸ்ய இது கோவிந்த நான் யோத்ஸ்ய நான் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அர்ஜுன எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிட்டு இருந்தவனை பார்த்து தூஷ்ணியும் பபூவக அவனை பார்த்து பேசணுங்கும் போது தமுவாச ஹிருஷிகேசா பேசணும் அப்படிங்கும்பொழுது எப்படி பேசினான். என்ன இப்போ சொல்ல போகிற விஷயம் வேதாந்தம். அடுத்த ஸ்லோகத்துலேருந்து முதல் ஸ்லோகத்துலேருந்தே வேதாந்தம் ஆரம்பம். அசோச்சியானன்னு ஆரம்பிச்சிட போகிறார் வேதாந்தத்தை. இதை போய் நல்ல மாத்தியானிக சமயத்தில் உட்காந்து பொறுமையாக சொல்லாமல் யுத்த காலத்தில் சொல்கிறேனே அப்படின்னு நினச்ச உடனே கிருஷ்ணனுக்கே சிரிப்பு வந்துருத்தான். என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு சிரிப்பு வந்துருத்துங்கிறார் வியாசாச்சாரியால். பிரகசன்னிவ பாரத உடனே சிரிச்சுடானாம் பகவான். இது வியாக்கியானம் பண்ணுவா இங்கே குருநாதர். பிரகசன்னிவ பாரதேன்னா என்னன்னா, என்னடா என்கிட்ட வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு என்ன உனக்கு கவலை கவலைங்கிற, நான் சாஸ்திரம் சொல்லிதான் உனக்கு கவலை போகணுமா, நான் சிரிச்சாலே போயிடுவோம்னு காமிச்சான். நான் சிரிக்கிறேன்னு பாரு, இந்த சிரிப்பை இந்த சிரிப்புலேயே உன் கவலை போயிடுங்கிறானா. பின்னாடி சொல்ல போகிறான், மை ஆவேசித மனோ பார்த்த, மனசை எங்கிட்ட கொடுத்து தியானம் பண்ணுன்னு சொல்ல போகிறான். அப்போது அர்ஜுனனுக்கு தோணும் இல்லையா, உன்னை தியானம் பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு. அதான் சிரித்து முதல்லையே காமிச்சுட்டானா, மந்தகாச வதனானு என்ன தியானம் பண்ணு. வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டம் வருது கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னு புலம்பாத, சிரிச்சுட்டே தள்ளிடு வாழ்க்கையை. எல்லாத்தையும் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் சிரிச்சுட்டே தள்ளிடு. எப்பேற்பட்ட யுத்த கடத்திலையும் கீதை சொல்லிடுவேன்னான்னு சிரிச்சுட்டானாம் பகவான். எல்லாம் வந்து என்ன, நீ உனக்கு இன்னும் இதுக்கு உண்டான தன்மையே சரி வரல. இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயங்கள்லாம் அர்ஜுன்கிட்ட இருக்கோ இல்லையோ, இந்த ப்ரீ ரிக்வசைட்ஸ் எல்லாம் யம நியமங்கள்லாம் இருக்கணும்னு சொன்னேனே, அர்ஜுன்கிட்ட இருக்கோ இல்லையோன்னா கிருஷ்ணன் சிரிச்சுட்டான். இருக்கோ இல்லையோ உங்ககிட்ட இல்லைன்னா நானே அதையும் கொடுக்குறேன்னு அதை சிரிச்சானா. நானே அதையும் கொடுக்குறேன், நானே சாஸ்திரத்தையும் கொடுக்குறேன். பிரகசன் இவ பாரத சேனையோர்வையோர் மத்தியே விஷீதந்தம் இதம் வச்சகாக. இது வரைக்கும் பகவத்பாதாச்சாரியால் ஒரு வார்த்தை பேனா எடுக்கலை, பேசாமல் வச்சுட்டு இருந்தவர் ஏவம் அப்படின்னு போட்டார். ஆகையால் புலம்பி முடித்தான் அப்படின்னு விட்டார். எல்லா புலம்பலும் போக பகவான் பேச ஆரம்பித்தான். அசோ வச்சான் அன்வச்சோதஸ்துவம் பிரஜா வாதாம் சபாஷசே கதா சூஞ்ச அகதா சூஞ்ச ந அனுசோச்சந்தி பண்டிதாக. ஸ்லோகம் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இந்த ஸ்லோகத்துக்கு யதார்த்த அர்த்தம் அடுத்த வாரத்துலேருந்து எப்போ நமக்கு சௌகரியப்படுறதோ அடுத்த சத்சங்கம் அப்போ பார்க்க ஆரம்பிக்கும்.